ரெண்டா? ஏ ரெட்ட 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 உங்களை நான் வந்து கிளப்புறேன். ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. அதாவது நீங்க யாராவது தூண்டி போட்டு மீன் பிடிக்க போறீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து இந்த ஒரு வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா, பெரிய பெரிய பாறை மீன்களை பிடிக்கிறது சின்ன வகையான உயிர் மீன்களை பிடிச்சாதாங்க வந்து அதை வந்து இறையா பயன்படுத்தி பெரிய மீன்களை பிடிக்க முடியும். அந்த மீனை பிடிக்கிறதுக்கு தான் இப்ப வந்திருக்கோம். அதாவது எப்படி வந்து தூண்டிய முதல்ல செட் பண்றாங்க அப்படிங்கறத பாருங்க. நிறைய பேருக்கு வந்து தூண்டி போடணும் ஆசை இருக்கும், ஆனா வந்து தூண்டி எப்படி போடணும், அதை என்ன பண்றது அப்படின்னு தெரியாம இருந்திருக்கும். சோ இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா, இவங்க தூண்டிய எந்த மாதிரி கட்டுறாங்க, கட்டி முடிச்சுட்டு எந்த இறையை பயன்படுத்தி இந்த மீன்களை பிடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபுல் வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன கான்செப்டுக்கான வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய பாறை மீனை வந்து நம்ம பாமன் பாடத்தில் பிடிக்கிற வீடியோ நிறையா போட்டிருப்போம். அந்த பாறை மீன்களை பிடிக்கிறதுக்கு என்ன மாதிரி இறையை பயன்படுத்துகிறாங்க, அதாவது இந்த சின்ன சின்ன மீன் உயிர் மீன்களை தான் வந்து இறையை பயன்படுத்துகிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா, பர்டிகுலராக கீலி மீன் சொல்லக்கூடிய ஒரு பார்க்குறதுக்கே கலர் மீன் ஷேப்பில் இருக்கும், அந்த மீனை தாங்க வந்து உயிர் மீனாக பயன்படுத்தி பெரிய பாறை மீன்களை பிடிக்கிறாங்க. அந்த உயிர் மீனை எப்படி பிடிக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம வந்து நிறையா யூடியூப் வீடியோலையும் நிறையா சோசியல் மீடியாவில் வந்து வீடியோஸ் பார்த்துருப்போம். அதாவது பெரிய பெரிய வஞ்சர மீன்களை ஆழ்கடலில் வந்து உயிர் மீனை பயன்படுத்தி அந்த பெரிய மீன்களை பிடிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சின்ன கீழி மீனை உயிராக பிடிச்சி அந்த மீனை தான் வந்து தூண்டில மாட்டி பெரிய பெரிய பாறை மீன்களை பிடிப்பாங்க. இன்றைக்கி நம்ம வந்து அந்த பாறை மீனை பிடிக்கிறதுக்கு என்ன ட்ரிக்கை யூஸ் பண்ணி இந்த சின்ன கீழி மீனை பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து தெளிவாகவே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாருக்காவது மீன் பிடிக்கணும், இந்த மாதிரி பெரிய பெரிய பாறை மீன்களை பிடிக்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, இந்த மாதிரி ஒரு மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். ஸோ மறந்துடாமல் வீடியோ கவனமாக இருக்கீங்க. இப்போ நம்ம வந்திருக்க ஸ்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, கீழி மீன் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்பாட்டு. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே நரம்பில் ரெண்டு தங்கூசி, அதாவது அந்த தூண்டியை தான் வந்து தங்கூசி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தங்கூசியை வந்து ரெண்டாக கட்டுறாங்க. அதாவது மீன் அதிகமாக இருக்கும்போது ஒரே நேரத்தில் ரெண்டு மீன் பிடிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குமா, அதனால வந்து ஒரே தூண்டியில் தூண்டி நரம்பில் ரெண்டு தங்கூசியை வந்து மாட்டி செட் பண்ணுறதா இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தாங்க. ரெண்டுதுலும் பிடிக்குமா? இல்லை நம்ம குதர்க்கமாக கேட்கக்கூடாது அப்படி, சரியா? ரொம்ப கஷ்டம்னா படக்கூடாது, நம்ம போடுற முடிச்சு தான். என்ன ஒரு இதில் போடக்கூடாது, ரெண்டு சுற்று போடணும். மக்களே, இந்த ஒரு நரம்புல ரெண்டு தங்கூசியை வச்சு கட்டினதுக்கு அப்புறமா அதுக்குன்னு ஒரு வெயிட் மாதிரி ஒரு சின்ன இயக்குண்டை வந்து ஆட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா இப்போ என்ன இற போடுறாங்க அப்படிங்கன்னா, கனவா மண்டைங்க. இந்த கனவா மண்டையில் உள்ள அந்த கூந்தலை தாங்க வந்து இறையா பயன்படுத்துகிறாங்க. இந்த இறைக்கு இந்த கீழி மீன் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக பிடிக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாங்க. ஸோ இந்த வீடியோ, அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தூண்டி போகிறாங்க, அதாவது பெரிய பெரிய மீன்கள் பிடிக்கணும், அதுக்கு என்ன மாதிரியான ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா, இந்த வீடியோவை அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தாலுமே லைக் பண்ணிடுங்க. ஸோ தொடர்ந்து வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். சரி வர, பைக்கில் போடுவா. வாங்க ரீகனே, நான் சும்மா வீடியோ இருக்கு வந்தண்ண. ரெண்டா?
நாளைக்கு ராமச்சரம் போறேண்ணா, ராமச்சரம் போறேன் நாளைக்கு. ஃப்ரெண்டு போட்ல ஒரே தொண்டில் ரெண்டு மீன் முடிச்சு காணண்ணா. அடுத்த வேட்டைக்கு மொத்தம் அஞ்சு மீன் பிடிச்சிருக்கு. இப்ப அடுத்து இறை எல்லாமே இப்ப இறை வச்சுக்கிட்டு இருக்கிறோம். மொத்தம் அஞ்சு மீன் பிடிச்சிருக்கு. ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா ரெட்டை தோண்டில அது ரெண்டு துள்ளியுமே ரெண்டு ரெண்டு மீன் பிடிச்சிச்சுடா. அப்படி வைப்பா தமிழ்ல போடு 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 முரட்டு கிளியா இருக்கு. என்ன பாருங்க அவங்களா கலந்துட்டாங்க. உங்களை நான் வந்து கிளப்புறேன். சவுண்ட் இருக்குதா? சவுண்ட் இருக்கு கேட்போம். வரமாட்டிருக்கான். சவுண்ட்லாம் ஷார்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். என்ன ஒண்ணுதானா ஒண்ணா ரெண்டா? முரட்டை கிளியா இருக்கு. வெயிட் வெயிட், ஏய் சரியான பெருசா இருக்கு. கத்துது வரு. மக்களே இப்போ நம்ம வந்து ஒரு பத்து கிளிக்கு மேலே பிடிச்சாச்சு. இதுதான் ஃபைனலாக வந்து வீடியோவை முடிச்சுக்கலாம்.
இப்போ எத்தனை கிளி பிடிக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா வந்து பாறை மீன் பிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி உயிர் மீன் உயிர் கீழே பிடிச்சி தான் நம்ம பாமன் பழத்தை தூண்டி போட்டு பாறை பிடிப்பாங்க. இப்போ நமக்கு உயிர் மீனை எப்படி பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். கடைசியாக நம்ம லக்குக்கு என்ன மீன் பிடிக்கும் பார்ப்போம். இப்போ நம்ம லக்குக்கு கடைசியாக ஒன்று பிடிச்சிருக்குங்க. காட்டுங்க தலைவா கையில். ஓ என்னங்க ஃபேன் காற்று மாதிரி வருது. கொஞ்சம் சின்ன கிளியாக தான் இருக்கீங்க. ஐ எங்கே தூண்டுற உடம்பு செய்யுது. ஓகே காய்ஸ் பாய் சொல்லுங்க பாலா. டாடா பாய். அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம் பேஜையும் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நிகால் ஃபிஷிங்னு சேனல் வச்சுருப்பேன். ஸோ அங்கேயுமே வந்து உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம். டாடா பாய் பாய்.